ஜெய் சாய்ரா. வணக்கம் குருஜி. ஒருத்தர் கேட்டிருக்காரு, கிளி ஜோசியம் பாக்குறவர் வந்து கிளியை குண்டுக்குள்ள அடைச்சு வச்சுதான் அந்த ஜோசியமே பாக்குறாரு. ஆமா, சோ அதுவே ஒரு பாவம் தான், அந்த குண்டுக்குள்ள அந்த கிளியை வச்சு பார்த்து சொல்றதே. சோ இதனால அவருக்கு அந்த ஜோதிடருக்கு பாவம் சேருமா அந்த கிளி மூலமா அப்படின்றது கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளி இந்தியாவில வளர்க்க கூடாது. ஸோ சட்டப்படி அது குற்றம். அதனால் பார்த்தீங்கன்னா கிளி ஜோதிடம் மேக்ஸிமம் இதோடு முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு வேணால் பதில் சொல்லலாம். பறவைகள் பல வகை உண்டு, ஓகேங்களா. அதில் கூண்டில் மாத்திரமே வாழக்கூடிய பறவைகள்னு சிலது உண்டு. இந்த கிளி எடுத்த வெளில விட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் தங்காது. காக்காவோ மற்ற பறவைகளோ அந்த கிளியை சாப்பிட்டு கொண்டுடும். ஸோ இறக்க போகிறத இவர் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பு வச்சுருக்கார் அப்படியும் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அது கூண்டில் தான் வாழும். பட் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து இப்படி செய்தால் நீ வந்து ஒரு பிசிட்டு எடுக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. அதை பிரசனை ஆர்வடமாக அதை மாற்றுறாரு. கிளி ஜோதிடம் ரைட்டாக தப்பான்ற பாயிண்ட்டுக்கு நான் வரல. ஆனால் இவர் கை காமிச்சா தான் அது ஒரு சீட்டு எடுக்கும், அதுதான் உண்மை. ஆனால் யாருக்கு எந்த சீட்டு வரணும்னு ஒரு கணக்கு இருக்குது, அது பிரசனை ஆர்வடத்தில் வரக்கூடிய விஷயம்தான். நான் அதுக்கு ஆதரவு செய்யவில்லை, புரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஆதரவு சொல்லலை. ஆனால் அது ஒரு வழிமுறை இருந்தது, ஒரு காலத்தில் சரியாக இருந்தது. அதை கூண்டுகளை அடைச்சி இப்போ செய்கிற முறை தப்பாக இருந்தது. அப்போ முன்னாடியும் அந்த பக்ஷி ஜோதிடம்னு ஒன்று இருந்தது, இப்போ இந்த ஜோதிடம் தவறான வகை. அதனால் அதை நான் ஆதரவு சொல்லலை. ஆனால் அந்த கூண்டில் இருக்கக்கூடிய கிளிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதால உள்ளே வச்சு காப்பாற்றியிருக்கார், அதனால் இவருக்கு புண்ணியம். ஆனால் அதுக்கு விசாலமான இடம் கொடுக்காமல் சின்ன இடத்துல அமைக்க வச்சுருக்காரு, அதனால் பாவம். பாவமும் இருக்குது, புண்ணியமும் இருக்குது. அவர் நடத்துக்கிற விதத்தை பொறுத்து அதோடைய பலாபலன்கள் அவருக்கு வந்து சேரும். இதுதான் ஆன்சர் அதுக்கு. சாய்ராம் Okay.